உங்கள் வீடோ ஆஃபீஸோ இடம் சின்னதாக இருக்குன்னு வருத்தப்படுறீங்களா? கவலை விடுங்க, இருக்கிற இடத்தையே அழகுபடுத்தி எல்லா விதமான இன்டீரியர்ஸ் ஒர்க்கும் ஃபேக்ட்ரி விலைக்கே செய்து கொடுக்குறாங்க. ஹைஃபை இன்டீரியர்ஸ், உங்கள் கனவுகளை அழகாக்கும் நேரம். தாம்பரம் அடுத்த படப்பையில் ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்க. மேலும் விவரங்களுக்கு 9176433000. ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ப்ராஜெக்டோட இந்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, தொடர்ந்து பாருங்கள். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. நிறைய நண்பர்கள் வீடியோவை முழுமையாக பார்க்காம ஃபோன் நம்பர் எடுத்துகிட்டு நீங்கள் இன்ஃபர்மேஷன் கேட்குறீங்க. வீடியோவை பார்த்தாலே உங்களுக்கு முழுமையான இன்ஃபர்மேஷன்ஸ் புரியுன்றது தான் உண்மை. தொடர்ந்து பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மாதவரம் ரெட்டில்ஸ் நேஷ்னல் ஹைவே ரோடு தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டுருக்க ரோடு. இந்த ரோட்டில் ஒரு ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி நமக்கு வந்து ப்ரீ லான்ச்சில் இருக்குது. அந்த சைட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். இவ்வளோ பிஸியாக இருக்கிற இந்த ரோட்டில் நம்ம ப்ராப்பர்ட்டியோட என்ட்ரன்ஸ் இது தாங்க. இங்கேருந்து தான் என்ட்ரன்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. பாருங்கள் எவ்வளோ பிஸியாக இருக்கிற இந்த ரோடு. அதுவும் ப்ரீ லான்ச் நடந்துகிட்ருக்கு, புக்கிங்ஸ் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. மெயின் என்ட்ரன்ஸ்லேருந்து 33 அடி ரோடு கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா 24 அடி ரோடு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த காம்பவுண்ட் வால் ஒட்டின மாதிரி நமக்கு பின்னாடி போகிறதுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 5 வழிகள், அதாவது ஆல்ரெடி அங்கே வழி இருக்குது. காம்பவுண்ட் வால் ஓப்பன் பண்ணிடுவாங்க. இப்போ இந்த சிஎம்டிஏ ரெரா அப்ரூவல் வந்து 1 or 2 days எதிர்பார்த்துட்ருக்காங்க. அது வந்த உடனே அந்த காம்பவுண்ட் வால் ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. ஓப்பன் பண்ணியாச்சு அப்படின்னா பின்னாடிருந்து வரக்கூடிய அந்த வழி இங்கே கனெக்ட் ஆகிடும். அதனால் இந்த மெயின் ரோடில் இருக்கிற ஒரே ஒரு வழியை மட்டும் இங்கே இருக்கிற பிளாட்ஸில் வாங்குறவங்க, நாளைக்கு வந்து வீடு கட்டுறவங்க டிபெண்ட் பண்ணி இருக்க வேணாம். மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 82 பிளாட்டு, அதில் 77 பிளாட்டு வந்து ரெசிடென்ஷியலாகவும் ஒரு 5 பிளாட்டு வந்து கமர்ஷியலாகவும் கொடுத்துருக்காங்க. முதல்ல வந்து நம்ம ரெசிடென்ஷியல் பிளாட்டை பார்த்துடலாம். இப்போ வந்து ப்ரீ லான்ச்ன்றதுனால இப்போ இந்த பிளாக் டாப் ரோடு போடக்கூடிய ஒர்க்கு வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ அதை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அது பார்த்திங்கன்னா இன்னொரு 1 weekலேருந்து 2 weeks்க்குள்ளே ரெடி ஆகிடும். அப்ரூவல் வந்தவுடனே நம்ம இமீடியட்டாக வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் போகலாம். புக்கிங் கொடுக்குறவங்க இப்போ கொடுத்துட்ருக்குறாங்க. புக்கிங் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. அதனால் இந்த இடத்துல புக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இமீடியட்டாக புக் பண்ணலாம். பிளாட்டோட சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட்லேருந்தே அவைலபிள் இருக்குது. ஸோ நான் சொல்கிறது வந்து மினிமம். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1200 அந்த மாதிரி சைஸ் அவைலபிள் இருக்குது. இந்த இடத்தோடைய வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அப்ரிஷியேட் ஆகிட்டுருக்கு. கடந்த 5-10 வருஷத்தில் பார்த்தா அப்ரிஷியேஷன் வேறு லெவலில் இருக்குது. அதுக்கு காரணம் வந்து இந்த இடத்தோட கனெக்டிவிட்டி. ஒரு சைடில் பார்த்திங்கன்னா நம்மளை வரக்கூடிய மதுரை வாயில் டு நம்ம ரெட்டில்ஸ் வரக்கூடிய அந்த பைபாஸ் வந்து ஒரு சைடில், இன்னொரு சைடில் பார்த்திங்கன்னா அவுட்டர் ரிங் ரோடு. இந்த ரெண்டு ரோடுமே இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் ஈஸி டு ஆக்சஸ்ங்க. இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் பேங்க் லோன் வந்து எந்த பேங்க்காக இருந்தாலும் பேங்க் லோன் வந்து பண்ணிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஏன்னா இது ஒரு சிஎம்டிஆர் எரா அப்ரூவ்டுன்றதுனால உங்களுக்கு பேங்க் லோன் வந்து தாராளமாக போகலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு, ரெசிடென்ஷியல் பிளாட்டாக நீங்கள் வாங்குறீங்கன்னா இதோட ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு வந்து 6000 ரூபாங்க. இதுவே வந்து நீங்கள் வந்து கமர்ஷியல் பிளாட்டாக வாங்குறீங்க அப்படின்னா அதோடைய காஸ்ட் வந்து 9000 ருபீஸுங்க. ஸோ கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டின்றது நேஷ்னல் ஹைவே மேலேயே வர்றதுனால அதோடைய காஸ்ட் வந்து உங்களுக்கு தெரியும் எப்போவுமே அதிகமாக தான் இருக்கும். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நமக்கு தண்ணி வாட்டர் வந்து எப்போவுமே பிரச்சனை கிடையாது. தண்ணியாலேயும் பிரச்சனை இல்லை, தண்ணி இல்லை அப்படின்ற ஒரு சூழலும் இந்த இடத்துல இல்லை. ஏன்னா இந்த சைட்டுக்கு பக்கத்தில் நமக்கு வந்து வாட்டர் சோர்ஸ் வந்து நிறையவே இருக்குன்றது தான் உண்மை. பஸ் ஸ்டாப்பு பார்த்திங்கன்னா நமக்கு சைட்டுக்கு வெளியிலே பஸ் ஸ்டாப் வந்துடுது. அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கூடுதல் அட்வான்டேஜ் இந்த சைட் பொறுத்த வரைக்கும். இது இல்லாமல் மார்க்கெட், என்டர்டைன்மெண்ட் ஜோன் எல்லாமே வெரி நியர்பையில் அவைலபிளாக இருக்கிறது தான் உண்மையான விஷயம். புக்கிங் அட்வான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 1 lakh rupees இங்கே புக்கிங் அட்வான்ஸாக ரெசிடென்ஷியல் பிளாட்டுக்கு வாங்குகிறாங்க.
இந்த கமர்ஷியல் பிளாட்டு வந்து இப்போ இந்த ஆன் ரோடில் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 5 பிளாட் இருக்குதுங்க. மொத்தம் 5 கமர்ஷியல் பிளாட்டு. இந்த பிளாட்டை எப்படி பிரிச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே கால் ஏக்கர். கால் ஏக்கர் அப்படின்னா ஆல்மோஸ்ட் இந்த ரோடெல்லாம் விட்டு 10,000 ஸ்கொயர் ஃபீட் வந்து மினிமமாக பிரிச்சுருக்காங்க. அதாவது ஒரு பிளாட்டோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 10,000 ஸ்கொயர் ஃபீட்டு. இந்த 10,000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஃப்ரண்டேஜ் வந்து உங்களுக்கு மினிமம் வந்து ஒரு 55 அடி கொடுத்துருக்காங்க, மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 60 அடி கொடுத்துருக்காங்க. இது பிளாட் டு பிளாட் வந்து வேரி ஆகும். 55 அடி வந்து 60 அடி ஃப்ரண்டேஜ் அப்படின்னு வச்சுக்கோங்க. லென்த்து வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 200 அடி லென்த்து. ஆல்மோஸ்ட் அது வந்து 12,000 ஸ்கொயர் ஃபீட். நான் சொன்னது மினிமம் வந்து 10,000 ஸ்கொயர் ஃபீட். ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இதில் 5 பிளாட் இருக்குது. அதில் ஒரு பிளாட்டு வந்து கார்னர் பிளாட்டு, அதாவது ரெண்டு சைடுமே ரோடு வரக்கூடிய பிளாட்டாக இருக்குது. இதில் வந்து யார் வந்து ரஷ் பண்ணி முதல்ல வந்து புக் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு அந்த ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி எப்போவுமே இருக்கும். அது இந்த ப்ராப்பர்ட்டி வந்து சூட்டபுள் ஃபார் வந்து ஒரு நல்ல கல்யாண மண்டபம், இல்லை வந்து மால், இல்லை நீங்கள் பேங்க்குக்காக கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த மாதிரி, இல்லை பெட்ரோல் பங்க் இந்த மாதிரி இடத்துக்கு வந்து ஒரு சூட்டபுள் ஆகக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு இடம். பிளாட் சைஸ் வந்து நான் சொன்ன மாதிரி 10,000 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 12,000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் அவைலபிள் இருக்குது. ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட்டு வந்து 9,000 ருபீஸு. இது வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட்டு. பேங்க் லோன் உங்களுக்கு உண்டு. ஸோ எந்த பேங்க்கில் நீங்கள் வந்து லோன் பண்ணணும்னு சொல்கிறீங்களோ அந்த பேங்க்லேயும் நம்ம லோன் பண்ணி தரலாம். ஸோ சைட்டை வந்து இமீடியட்டாக வந்து பாருங்கள், பார்த்தா நிச்சயமாக பிடிக்கும். எல்லா பட்ஜெட்டும் நீங்கள் கால்குலேட் பண்ணிட்டு வரணுன்றதுக்காக தான் இவ்வளோ டீட்டெயில்ஸும் வந்து தரேன். இன்றைக்கி ரெசிடென்ஷியல் பிளாட் ஆனாலும் சரி, கமர்ஷியல் பிளாட் ஆனாலும் சரி, ஒரு நியூ அப்ரூவல் சிஎம்டிஏ ரெரா அப்ரூவலோட இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் கிடைக்கிறது ரொம்ப ரேருங்க. அந்த மாதிரி கிடைக்கும் பொழுது ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டோ கன்ஸ்ட்ரக்ஷனோ அடுத்த 5 வருஷத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பல மடங்கு வேல்யூ வந்து உயர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் சான்ஸை மிஸ் பண்ணாமல் உங்களுடைய பிளாட்டை வந்து சூஸ் பண்ணி ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம டுவர்ட் சவுத் வந்து ஜிஎஸ்டி ரோடை வந்து எவ்வளவு கிராண்டாக கொண்டாடுறோமோ அதே மாதிரி நார்த் சைடில் ஜிஎன்டி இந்த ரோடு வந்து மிக பிரம்மாண்டமாக கொண்டாடுறப்படுற ரோடு. ஏன் அப்படின்னா டுவர்ட்ஸ் வந்து நம்ம நார்த் போகிறவங்க எல்லாமே இந்த ரோடை வந்து சூப்பராக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி அதுவும் மெயின் லொக்கேஷனில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி. இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? கீழ்கண்ட நம்பருக்கு கால் பண்ணுங்கள், உங்கள் சைட் விசிட்டை கன்ஃபார்ம் பண்ணுங்கள், சைட்டை நேரில் வந்து பாருங்கள், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆன பிளாட்டை புக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு சூப்பரான ப்ராஜெக்டோடு உங்களை சந்திக்கிறேன். உங்கள் கருத்துக்களை காமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.